மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் தமிழ் விருந்து, தமிழ் விருந்து முருகனார் படைக்கிறார், நாமெல்லாம் சுவைப்போம். தன் மெய் அறிவு தலைப்பட்டு ஒளிர்தலால் இன்மை என ஒன்று இல்லை. முதல் பாடல். இன்றைக்கு ரெண்டு பாட்டு. தன் மெய் அறிவு தலைப்பட்டு ஒளிர்தலால் இன்மை என ஒன்று இல்லை, இது முதல் பாடல். இது ரமண ஞான போதத்தில் ஐந்தாம் பாகத்தில் 1344 பாடலாக அமைந்துள்ளது. அடுத்த பாடல், இது ரமண ஞான போதம் ஐந்தாம் பாகத்தில் 1352 பாடலாக அமைந்துள்ளது. அறிவான பக்தி அளித்த ஆண்டவனை விட்டு, அறிவான பக்தி அளித்த ஆண்டவனை விட்டு பொறிவாயில் ஐம்புலத்தில் போகேன். பொறிவாயில் ஐம்புலத்தில் போனால் அவை எல்லாம் தன் சொரூபச் செம்புலமா தேர்ந்து இயல்வேன். இப்பொழுது பாடலின் பொருளை பார்ப்போம். முதல் பாடலின் பொருள், பகவான் தமிழ்க்கடவுள், தலைச்சங்கத்தை தலைமை ஏற்று நடத்திய கண்ணுதற் பெரும் கடவுள், கண்ணுதற் பெரும் கடவுளும் கழகத்தோடு அமர்ந்து அப்படின்னு பழைய பாடல். கண்ணுதற் பெரும் கடவுள் அப்படின்னா கண்ணிலே கண் நுதல், நுதல்னா நெற்றியிலே வைத்திருக்கின்ற பெரிய கடவுள். இவர்தான் தலைச்சங்கத்தை தலைமையேற்று நடத்தியவர். அந்த தமிழன் பகவானை புகழ தகுதியான தமிழ் புலவனாக முருகனாரை பகவானே தேர்ந்தெடுத்தார். பகவானின் புகழை திகட்டாது தமிழ் அமுதாக முருகனார் தமிழ் உலகிற்கு வழங்கியுள்ளார். இது இன்ட்ரோடக்ஷன். இப்போ முதல் பாட்டுக்கு உண்டான பொருள், மூளையால் சிந்திப்பதை விட்ட முருகனாருக்கு மெய்யான இறை அறிவு கூடுகிறது, ஒளிர்கிறது. இனிமேல் அவருக்கு எது இல்லாமல் போகும் உலகத்தில் இன்மை என ஒன்று இல்லை. பூரணமான முருகனாருக்கு பூரணமே எங்கும் நிறைந்துள்ளது. முருகனார் அருட்செல்வராய் எல்லாம் நிறைந்தவராய் எல்லாமே ஆய் இலங்குகிறார். தான் முதல் பாடலின் கருத்து. பாடலை திரும்ப படிக்கிறேன். தன்மை அறிவு தலைப்பட்டு ஒளிர்தலால் இன்மை என ஒன்று இல்லை. அடுத்த பாடலை பார்ப்போம். அடுத்த பாடல் முருகனாரின் தமிழ் புலமையை காட்டுகிறது. தான் படித்த தமிழையெல்லாம் தான் தன் தகைசால் தலைவனுக்கு அர்ப்பணம் செய்கிறார் தமிழ்ப்புலவர் முருகனார். ரமணா, தான் படித்த தமிழையெல்லாம் தன் தகைசால் தலைவனுக்கு அர்ப்பணம் செய்கிறார் தமிழ்ப்புலவர் முருகனார். குறுந்தொகை பாடலில் வரும் செம்புலம் என்ற சொல் எல்லோருக்கும் பழக்கமான ஒரு சொல். செம்புலப் பெயல் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே என்பது குறுந்தகை பாடல். அதில் அந்த செம்புலம் என்ற வார்த்தையை செம்மைப்படுத்தி உள்ளார் முருகனார். செம்புலம் என்றால் செம்மண் என்ற பொருள், இல்லை என்றால் சில பேர் பாலை நிலம் என்கிறார்கள். அப்படி இல்லை, செம்புலம் அப்படிங்கும்போது உவே சாமிநாத ஐயர் செம்மையான மண், அந்த மண்ணிலே நீரை ஊற்றினால் எப்படி அந்த நீர் செம்மண் கலரில் ஆகிவிடுகிறதோ அதுபோல
நம் இரண்டு நெஞ்சமும் ஒன்றி போயின என்பது குறுந்தொகை பாடல். இங்கே செம்புலம் என்பதை செம்மையான புலன் என்று நாம் பிரித்து கொள்ள வேண்டும். அந்த கருத்தில்தான் பாட்டு உருவாகி இருக்கிறது. இப்பொழுது மேலும் பார்க்கலாம். ஐம்பொறிகளாகிய மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகியவற்றை அதன் போக்கில் செல்ல விடமாட்டேன். பகவானுக்குன்னு அந்த ஐம்பொறிகளை நான் பயன்படுத்துவேன் ஒழிய மக்களுக்கு பயன்படுத்த மாட்டேன். நல்லா சுவையாக சாப்பிட முருகனார் சொல்கிறார், அதனால் அனுபவிக்கும் ஐம்பொறிகளால் அனுபவிக்கும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்பதிலும் நான் கவனம் செலுத்த மாட்டேன். ரமணையான போது பின்னால் பாட்டெலாம் வரும், நவோதயத்தினுடைய ஏதோ சாப்பிட்டா போருங்கிற அப்பல முருகனார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எல்லா ஆசையும் போச்சு அப்படின்னு வர். அதுக்கப்புறம் அது தனி கருத்து. இப்பொழுது முருகனாருக்கு தன்மயமானதால் இறை அறிவில் இறை உணர்வில் அவருடைய ஐம்பொறிகளும் ஐம்புலங்களும் செயலாற்றுகின்றன. ஆனால் உலகத்தில் அவருடைய பொறிகள் புலன்கள் செயலாற்றுவதில்லை. இப்படி யோசிக்கும் பொழுது இறை அறிவில் இறை உணர்வில் மட்டுமே ஈடுபட்டிருக்கின்ற பொழுது திடீரென்று வேறு வழியில் போய்விட்டால் யோசித்து பார்க்கிறார் முருகனார். வேறு வழியில் போனால் என்ன செய்வது? என்னுடைய ஐம்புலனும் ஐம்பொறியும் வேறு விதத்தில் சென்று விட்டால் இல்லை போகாது. அப்படி ஒருவேளை போனால் அதற்காக என்னை யாரும் குறை கூற முடியாது. ஏனென்றால் இப்போது என் சிந்தனை செயல் எல்லாமே இறை சிந்தனை இறை செயல். இது செம்மையான இறைவனை சேர்ந்த பொறிகள் புலன்கள் என்று புரிந்து கொண்டு இயல்பாக இருப்பேன் என்கிறார் முருகனார். இந்திய ஆன்மீகத்தை ஒரு புரட்டு புரட்டி விட்டார் முருகனார். பகவானுக்கேத்த ஒரு சிஷ்யன். அதெல்லாம் விளக்கமாக பேசணும், விவரமாக பேசணும். நம்ம குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்கிறது நல்லதுன்னு சொல்லி நம்ம சுருக்கமாக சொல்கிறோம். செம்புலம் என்றால் செம்மண் என்று பொருள் கொள்ளாமல் செம்மையான இறைப்புலன்கள் என்று பாடுகிறார் முருகனார். இதுதான் இந்த பாட்டினுடைய அழகு. செம்புலம்னா தமிழில் எல்லா புலவர்களும் அந்த செம்மண் அதை தான் நினைப்பான். அந்த செம்புலங்கிறதே செம்மையான புலன்கள் பொறிகள் என்று அதனை மாற்றி பொருள் சொல்லி என்ன தமிழ் இலக்கியத்தில் எந்த பாட்டு கிடைச்சாலும் அது இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி விட்டுடுவார் நம்ம முருகனார். அந்த முறையிலே அருமையான ஒரு பாட்டலை எழுதியிருக்கிறார். இப்படி பாட வைத்த செந்தமிழ் கிழவனை என்ன செய்யலாம் என்று நான் உங்களை கேட்கின்றேன். செந்தமிழ் கிழவன் யார்? நம் பகவான். கிழவன் என்றால் உரிமையாளன், வயசானவருங்கிற பொருள் அல்ல. செந்தமிழுக்கு உரிமையானவன் சிவபெருமான். தமிழன் கண்டாய், ஆரியன் கண்டாய் அப்படின்பார் நாயன்மார். அந்த மாதிரி ஆள் ஆரியன்னா ஒழுக்கமானவன் அர்த்தம், வேறு ஒரு அர்த்தமும் கிடையாது. ஆரியன் என்றால் ஒழுக்கமானவன் என்பதுதான் பொருள். புரியுதா? செம்மையான இறை புலன்கள் என்று பாட வைத்த செந்தமிழ் கிழவனே என்ன செய்யலாம்? சும்மா ரசிக்கலாம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.